Power of Fashion presents Christmas New Year and Pongal sale. Buy one get two. Offers on men's and kids collection. வணக்கம் வெல்கம்ங்களே, இது உங்கள் FDFS. எனது பொங்கல் வினர் புலிக்குத்தி பாண்டியா அப்படின்னு தம்னையில் பார்த்து தாறுமாறாக உள்ளே வந்திருப்பீங்க. உண்மையாகவே அந்த பொங்கல் வினர் யார் தாயா அப்படிங்கிற அனாலிசிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பொங்கலை முன்னிட்டு 4 படம் ரிலீஸ் ஆச்சுங்க. 2 படம் தியேட்டர், அதாவது தளபதியோட மாஸ்டர் அண்ட் நம்ம சிம்பு அவர்களோட ஈஸ்வரன். அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம ஜெயம் ரவி அவர்களோட பூமி படமானது டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஓடிடி மூலமாக ரிலீஸ் ஆச்சு. அண்ட் ஃபைனலாக நம்ம லக்ஷ்மி மேனன் படத்தில் விக்ரம் பிரபு கேமியோ ரோல் ப்ளே பண்ண புலிக்குத்தி பாண்டி அப்படிங்கிற படத்தை ஸ்ட்ரெயிட் சேட்டலைட் ரிலீஸாக சன் டிவியில் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது தியேட்டரில் வரதுக்கு முன்னாடியே டிவியில் ரிலீஸ் பண்ணுறது. பாதி பிரேக்கோட புலிக்குத்தி பாண்டி படத்தை பார்த்துட்டு இதை ஏன்பா தியேட்டரில் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு கேட்டாங்க முத்தையா ஃபேன்ஸ். அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இங்கின்னு நம்ம புலிக்குத்தி பாண்டி தான் பொங்கல் வின்னரு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டாங்க. சரி, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம புலிக்குத்தி பாண்டியவே கையில் எடுப்போம். என்னதான் விக்ரம் பிரபு ஹீரோவாக நடிச்சிருந்தாலும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோயின் சப்ஜெக்ட். அதுவும் முத்தையா படங்களில் ஃபர்ஸ்ட் இந்த படம் தான் ஹீரோயின் பெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எதையுமே மாற்றாமல் மருது கொம்பன் போன்ற படங்களை எப்படி ஒரே ஃபார்மெட்டை யூஸ் பண்ணாரோ அதே தான் இந்த படத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்காரு முத்தையா. இவ்வளோ தூரம் இந்த படத்தை பேசுறதுக்கான ரீசன் நம்ம பேச்சி அம்மாவோட ரிவெஞ்ச். இது வரைக்கும் எந்த படத்தில் வந்திருக்குன்னு தெரில, ஆனால் இது ரொம்பவே வித்தியாசமாக இருந்த ஒரு ரிவெஞ்ச்னு தான் சொல்லணும். பட் மற்றபடி எப்படி நம்ம முத்தையாவோட படங்கள் இருக்குமோ அதையே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண திரைப்படம் தான் இந்த புலிக்குத்தி பாண்டி. அண்ட் அடுத்து பூமி. இந்த படத்தை பாதி பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, பாதி பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் இதை பொங்கல் வின்னர்னு சொல்ல முடியாது. ஒருத்தவங்க ரொம்பவே நல்லா இருக்குப்பா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க படம் ஏதோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வச்சு மொத்தமாக எடுத்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தோட கண்டென்ட் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ், பட் அதை இன்னும் தெளிவாக எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த படத்து மேலே இருக்கிற கருத்து. சரிப்பா, அப்போ நம்ம எஸ்டிஆரோட ஈஸ்வரன் படம் தானே பொங்கல் வின்னர், அதை சொல்லுவா அப்படின்னு கேட்பீங்க. அதுதான் இல்லை. இது ஈஸ்வரன் படமானது சுசீந்திரன் அவர்களோட நார்மலான படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எடுத்து வச்சுருந்தாரு. பட் இது எஸ்டிஆரோட கம்பேக்கு அப்படி இப்படின்னு எக்ஸ்ட்ராவாக 4 பிட்டை போட்டு இந்த படத்து மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஏமாற்றமாக மாற்றிட்டாங்க. அண்ட் நம்ப முடியாத நிறைய விஷயங்களை இந்த படத்தில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமா எங்கேயோ போயிட்டுருக்கு, அந்த நேரத்தில் ஏன்பா இப்பெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு நிறைய கேள்விகளும் வந்துச்சு. ஸோ இந்த ஃபில்டர்லேயே தெரிஞ்சிருக்கும் நம்ம பொங்கல் வின்னர் யார் அப்படிங்கிறது. எஸ், அப்சல்யூட்லி ஒன் அண்ட் ஒன்லி நம்ம தளபதியோட மாஸ்டர் தான் இந்த பொங்கலுக்கான வின்னர். கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் அவர்களோட படம் தளபதியோட ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட். அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி விஜய் சேதுபதி அவர்களோட ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்னு தான் சொல்லணும். அந்த மனுஷனை அப்படி லவ் பண்ணி பார்த்தாங்க பவானி அப்படிங்கிற கேரக்டர் மூலமாக. ஆஸ் அ தளபதி ஃபேனாக இந்த படத்தை பார்க்கும்போது பக்கா ட்ரீட். அப்படி இல்லை நார்மல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆஸ் அ ஃபிலிம் லவராக பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜோட டச் இன்னும் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். பட் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் அந்த ஒரு படைப்பையும் நம்ம ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க இப்போ வரைக்கும். அதனால் இந்த வருட பொங்கலோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட மாஸ்டர் அப்படிங்கிறது தான் தீர்ப்பு.